அம்மா மாதோ அமரே அம்மா பாத்தி இருப்பதி அம்மா இருப்பதி அம்மா மாதோ அமரே அம்மா பாத்தி இருப்பதி அம்மா இருப்பதி அம்மா மாதோ அமரே அம்மா பாத்தி இருப்பதி
பெரியோர்கள் முதல் கிராம பொதுமக்களுக்கும் கிராம நாட்டாமல் சொல்லக்கூடியவர்களுக்கும் கோவில் தர்மகத்தான் சொல்லக்கூடிய அவர்களுக்கும் நமது ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் சேராளர் பொறுப்பாளர் சொல்லக்கூடிய அவர்களுக்கும் அவர்களுக்கும் நம்ம சேர்ந்த நாடக அறிக்கும் இந்நாட்டை சேரக்கூடிய நாடக மகாங்கள் அனைவருக்கும் நமக்கு உண்ண உணவு உறவங்க இடமும் உறவு என்பது எங்க சாப்பிட்டீங்க கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டு தாசியா சாப்பிட்டாரு வர வர சாப்பாடு எரிச்சு போச்சா? ஆமாமா
நாடகமாகாங்கள் புனல் வாசல் அழகான ஒரு பாடல் சட்டம் கேட்டது. அவரை பார்க்கலாம் சென்றால் மலை அறியாமல் சென்று பார்த்தவரணி அந்த ஆள் எப்படி ஆளாம் தான் தெரியுமாப்பா. 4448 நோய்களை மேம்பாடு ஏற்பட்டு அப்போ அறிவை தெரிவை மங்கை மடந்த பொருள் வயது கொண்ட பெண்ணுக்கு பேர் மடந்த பருவம். மடந்த பருவான ஒரு ஆடவரமாக திருமணம் செய்து கொடுத்தால் கணவன் இழந்து மனைவி வீதம் என்னப்போ சொல்லுவாங்க கம்மஞ்சாதி கம்மஞ்சாதினு யாரும் சொல்லப்படாது. அப்படி நிறுத்தி மறு திருமணம் செய்யலாம். அப்படி நிறுத்தி இந்த உலகம் பெத்தார் தேசம் தேடி பார்த்தேன் கண்டிக்கிறது கணம் கிடைக்கல. அப்ப என்ன சொன்னாங்க பெரிய சபையில கூத்து வச்சுக்கிறாங்களே ரகோத்தர ஜமாவத்திற்கு திருக்கோயிலூர்ல இருந்து இந்த ஜமால் அழகான ஒரு ஆள் கெட்டிக்காரமே பண்ண கவி நாடக பேர் ஆசிரியர் களிமுத்தாவில் ஆடுறாருமே அப்படி கேள்விப்பட்டேன். ஒரு பாட்டி
வாசு பெற்றிருக்காங்க, தண்ணி தோட்டம் வச்சிருக்கீங்க. ஆமா, இந்த ஊரு புரிந்த வந்திருக்கிறேன். உனக்கு சொந்தக்காரன் வந்த காட்டி யாரா இருக்காங்களா? இருக்காங்களா? மாமா சாக்கா சேர்ந்து இருக்காங்களா? இருக்காங்களா? அப்படி இந்த ஊரு பாட்டி என்ன கேட்டாங்க. பாட்டி எனக்கு யாரும் கிடையாது, யாரும் ஆதரவு கிடையாது, நான் தனியாளுதான். உங்க ஊர்ல கூத்து வச்சுக்கிறாங்களே வல்லக்காமி நாடகம் ஏதாவது கல்வி கொடுத்து கெட்டிக்கிறாரு. அவரை பார்க்க போட்டு சொன்ன ஊர் பாட்டிக்கிட்டு நானு நீ அந்த பாட்டிக்க அந்த பாட்டி நான் சொன்னேன், உனக்கு மாமனா மச்சானா கொண்டாடா மாமன் புள்ளியா அத்த புள்ளியா நீ அவனை பார்க்க மாத்திரத்துக்கு என்னாடின்னு கேட்டாங்க. ஒண்ணில பாத்தி அந்த ஆலப்பத்திர கல்யாணம் பண்ண போறேன் தூர் பாத்திக்கிட்டு அப்படி போடி பைத்த கரைச்சு உனக்கு என்ன அறிவு இருக்கா? உனக்கு எவ்வளோ உலகத்தே சுத்தி வர கண்ணு கேத்துறவன அவனை ஈத்துமா கூட குடும்பம் இல்லாம இவனை பார்க்க நீ வந்திருக்கிறிய. கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்றேன். மண்ணல் இன்னைக்கு பெண்ணுகள் பாவங்கள் செய்யப்படாது. நான் பெற்றாலும் பெண்ணுதான், இன்னொரு ஒரு பெற்றாலும் பெண்ணுதான். உன்னை பத்தி இந்த ஊர் பாட்டிக்கு தெரியுமா? உங்களுக்கு என்ன பாட்டின்னு சொன்ன? இந்த பையனை பத்தி எனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. என்ன பாட்டி தெரியும் கேட்டேன். அஞ்சு கிலோ அரிசியும் ஒரு வேஸ்ட் ஒரு துண்டும் 250 ரூபாய் பணமும் எங்க எங்க நரம்ப கட்டுனா ஆபரேஷன் பண்ண கேஸ் இந்த ஊர் பாடி சொன்னா ஒண்ணு பத்தி எனக்கு அப்புறம் விட்டப்பா எவ்வளவு எதிர்பார்த்தா இவரு நீங்க கடவுள் புண்ணியத்துல ரெண்டு மூணு நாள் நாளைக்கு நாள் அன்னைக்கு உங்க வீட்லயே கொஞ்சம் பாக்கலாம். வாரத்து பூரா அவர்கள் எமக்காக வேண்டிய 50 ரூபாய் செலவாக கொடுத்து வச்சிருக்கார்கள். இது யாருடைய கஷ்டம் குமரன் குருமரன் புரட்சி பள்ளி பங்காளர் அவர் வங்கியில் பட்டி வந்து வாழ்வான வங்கி ஒரு காணிக்க குடிக்க மறுகாணிக்க மலை போல வளர்மதி கேட்டுக்கிறோம். கண்ணீர் கவனித்தால் பரிதி தண்ணி கைகள் என்ற பின்பு மண்ணிலே உதிக்க பாதி எல்லாம் தந்த மாதா தங்கப்பட்டு நல்ல பெரிய சவலை சந்த குமரவேல் கோபிகிருஷ்ணன் பெரிய சேவலை அண்ணார் அவர்கள் எமக்காக பாராட்டி 100 ரூபா வருவாங்கள். அப்பேற்பட்டவருக்கு அந்த மகமாரி அம்மன் குடும்பத்தில் நோயற்ற வாழ்வு பெருவற்ற செல்வம் பட்டு பெருத்து பல்வாறு பொங்கி கொண்டு கொடுக்க ஒரு நீ என்ன முடிக்கிறேன் புரிந்து போகிறான். இந்த எழுதி கொடுத்தது மட்டும் சீட்டு மட்டும் கையில் வச்சுக்கி பணம் எங்கன்னு கேட்டேன். சரிம்மா அது என்ன பேங்க் போடுறதா உள்ள சீட்டு வேண்டி சமாளிக்கிறேன் சபைக்கு வேணும் ஆள் கைக்கு வாக்கு போது விளக்கத்தை நோக்க முடியுமோ எப்படி விளக்கொடுக்கு எங்கா பவானி எங்கா பவானி எங்கா பவானி
நான் எப்படி பிறந்த என்பது உனக்கு தெரியாது. மாநில பிறந்த நான் கிடையாது. யோனி வையால் பிறந்தவள் நான் கிடையாது. தந்தை யார் தெரியுமா? உலகத்திலே முதல் உலகம் பெருமாள். சாச்சாதி என்பவருடைய அனுகிரகத்தால் பிறந்தவர் கங்கா பவானி. பிறந்தது சாச்சாதி என்பவருடைய அனுகிரகத்தால் பிறந்தவர் கங்கா பவானி. அப்படி பிறந்து யாரை திருமணத்தில் செய்வோனுக்கு தெரியாது. மாநில மக்களுக்கு பேசுறாங்களோ இந்த பணத்தை போல அங்க படிச்சுட்டு இன்னொரு போட்டாடி பணத்தை கொடுக்க மாட்டாரு. அப்ப அந்த குடுத்த சிக்கல் ஆகிட்டாரு. அப்போ பரமக்கடலுக்கு இரண்டு மணியாச்சு உலகத்தில் இருக்கக்கூடிய பாமர மக்கள் யார் ரெண்டு கொண்டாடி வச்சு கூட ரெண்டு நாலு கூட வச்சுக்கிறாங்க. ஒரு பொண்ணு தள்ளத்து வேண்டாம். ஒருத்தர் தலையெழுத்து கொஸ்டின் ஆடுறோம், நம்மள பார்த்தா ஒரு கேவலமா பேசாம சொல்றாங்க. அது என்ன சேர்ந்தது? அது அவன் சக்காலத்துக்குறாள். சக்காலத்து ஒத்துக்கிறாள். சக்காலத்து இருக்காள். அந்த இடுப்பா இடமாகத்தான் வந்திருக்காள். அந்த சக்காலத்து என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? இதுல போயிட பெரியாள் யாரு? பரமக்கரத்தில் சதாபரத்தில் குடியிருந்த கங்கா பவானி. நான் இல்லை உலகம் இருக்கா? இல்ல நான் இல்லை உலகம் இருக்கான்னு. நீ யாராலு? சக்காலத்தி பத்து புள்ளியாட்டங்க தெரியுது எனக்கு. அப்போ இதுல உழைந்தவள் யாரு? இதுல உழைந்தவள் யாரு? அதான் கேட்டேன். இன்னைக்கு அவளா நானா என்றத இன்னைக்கு பார்க்கணும். அதுக்கு முன்பாக அதற்கு முன்பாகவே அந்த வீட்டுக்காரருக்கார் பரமக்கிழமன் பரமக்கிழமை பார்த்து பாதங்களை சபித்து தகதமான ஆசீர்வாதம் பெறலாமென்று கூற ஆலோசனை வந்திருக்காயிருக்கு வீட்டுக்காரர் கூட. அப்பா என்ன மகளே சின்ன மாந்திரங்கள் இல்ல எதுவும் கூற மாட்டேங்குது. சின்ன மாடுறோம் அப்புறம் இன்னொரு வாட்டி விடுறோம். அப்போ ஒரு பெற்றவருடைய பாதத்துக்கு
சதாபல பாகத்தை செலுத்தப்படுகிறான். சதாபலத்தை விட்டு இறப்பியாமல் வாழ ஆசை வந்திருக்கிறேன். அடிக்கார போட்டு வச்சுக்கலாம் வர சொல்லு. Thank you.
அவரை கூப்பிடு நீங்க சின்ன பண்ணி வாங்கி ஒரே மாதிரி இதுதான் எல்லுடைய வாகனம் நந்தீஸ்வரர். ஆமா, ஆனா நாம ரெண்டு பேரும் ரெண்டு பிள்ளைக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை இருக்குது. பல்லு இல்ல, அதுக்கும் சுத்தமா இல்ல. பாட்டி தாத்தா, நீ ஒரு வர மாதிரி என்னதான் இருந்தாலும் உலகத்தில் நீ இல்லன்னா எதுவுமே இல்லை.